Jesus louder than the blood that will flow. Tonight I need to see the fear within, and while I am wandering alone, won't you come to me, my love? I need you by my side. La 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 la. Hi Sam, are you there? I know you are there. This is your fate. இப்பவும் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆட தெரியாதவன் ஆனா ஆட்டத்தோட சுவாரஸ்யமே கெட்டு போயிடும். You can't do it. You just cannot do it. 3 times, Sam. 3 times I beat you. உனக்கு ஒன்று தெரியுமா? இது எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? பூக்கள் இருக்குல்ல, அழகான பூக்கள், அது மலர்ந்து வாடி போறதுல இல்ல, பறிச்சு சொந்தமாக்கிக்கிறதுல தான் த்ரில் இருக்கு. உன்னை விட மாட்டேன்டா. The last thing you're going to see in your life is my face. This is you, man. This is you. உன்னோட இந்த ஸ்பிரிட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. I think my words are enough for you. Now, as I said, I'm just trying to help you, man. All right then. Good luck. Sir, அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சிக்னல் இப்போ சிட்டில இருந்து ஈஸ்ட் பக்கமா மூவ் ஆயிட்டு இருக்கு. Sir, any guess? Hello, sir. pump the brakes when you feel this greatness. Feel this greatness. நீ பாக்க தானடா போற? நீ பிரிபேர்டா இருக்கியா? என்ன ஊங்குற? என்ன உன் பிளான்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இவன் வேஸ்டடா. நல்லா கேவலப்படுத்திட்டான். இதுக்காகவே நீ இவங்க மூக்க உடைக்கிற. நல்லா இருக்குடா. 3 நம்பர் பஸ் வந்துருச்சு. என்னடா நிக்கிற? பொண்ணுங்கலாம் பாக்குறாங்கடா. மானத்தை வாங்காத. அவன நல்லா மாட்டி விட்ட. சந்தோஷம் தானே? என்னம்மா கலக்கறாடா? ஏன் ஆல்ரா? சாரா, ஜொல்லு பாட்டி வரான். I'm fed up with that guy. சாரா, அவன் நிச்சயம் சொதப்பதான் போறான். இது பழைய காயின். நீ காயின் கலெக்ஷன் பண்றல்ல? தேங்க்ஸ். அஸ்வின், நான் காயின் கலெக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டாம்ப் கலெக்ஷனாக பண்ணுறேன். இது காரணமாக வச்சு லவ் கிவ்னு வந்தேன். அப்போ தெரியும் அவனுக்கு தைரியம் வந்துருச்சோன்னு பார்த்தேன். எல்லா லூசுங்களும் இங்கே தான் இருக்குது. ஏய் ஜெம்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க. இன்னைக்கு குளிச்சதானே? அவ்வளோ நான் விட மாட்டேன்டா. லஞ்ச் டைமில் அவன் டிஃபன் பாக்ஸை பிடுங்கிடுறேன். So, when the hammer strikes the gong of the bell, it creates a buzzing sound. Okay? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Now tell me, what is an electric bell? You. Yes, you. Stand up. Tell me, what is an electric bell? Tell me. Thank you, miss. நல்ல வேளை தப்பிச்சோம். நீ ஒரு கதை சொல்வியே. அது கதை இல்லை, நிஜமா நடந்தது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லு. அப்போ மும்பையோட பேரு பாம்பே. உன் டாடி சொல்ற மாதிரி சொல்லு. பயங்கர மழையில அடிக்கிற காத்துல ரத்தத்தோடைய மன வீசுற பாம்பே. அப்போ மும்பையோட பேரு பாம்பே. துப்பாக்கிகள் கதை சொல்லும். திரும்புற இடம் எல்லாம் பயங்கரம். அண்டர்வேர்ல்ட்ல கரீம்லாலும் சோட்டா ஷக்கீலும் தாவூத் இப்ராஹிமும் வாழ்ந்த காலம். அந்த இடத்துல என் அப்பா டேவிட் ராஜன், மை டாட். அப்பாவோட கம்பெனிக்கு அந்த ஏரியாவில் ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் வந்தது. எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். தி பேப்பர்ஸ், தி அத்தாரிட்டிஸ். பட் ना ஏற்கனவே சொன்ன அந்த அண்டர்வேல்ட் ஆளுங்க அதுக்கு ஒத்து வரல எக்ஸெப்ட் देम போலீஸும் கலெக்டரும் அதுக்கு அப்ரூவல் கொடுக்க அவங்க சம்மதிக்கல they were prepared they were strong and moreover they were in good numbers அப்புறம் the black beast drifted over there that's my dad David John Loeb shoe காட்டுறாங்க cooling glass போட்டாரு my dad gave them an offer life or land அப்பா அவரோட கன் எடுத்து ஆப்போசிட்ல இருக்குவன பார்த்து குறி வெச்சாரு அந்த அந்தரிய ஒரு மணி நேரத்துல காலி பண்ணாரு பாத்தியா இது நீ காலா படத்துல பார்த்துட்டு தான ரீல் உட்ற அது ரஜினி இது எங்க அப்பா பீட்டர் உட்றாடா விட்டா ஜேம்ஸ் பாண்ட் இவங்க அப்பான்னு சொல்லுவா நம்பற மாதிரியே இல்ல அடுத்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் அதுல இருந்து எடுத்துடுவா ஆமாமா கரெக்ட் தான் அப்பாவா டானா நாங்க நம்பிடுவோமா सारा எனக்கு ஒரு ரெண்டு பாம் குடுக்குறியா அவ கிளாஸ்க்குள்ள வந்ததும் நேத்தி மாதிரி அவளை கலாய்க்கணும் ஆமா ஆமா வால்த பிபிக்கு ஸ்விஸ் மேர் யூ வான்ட் டு ட்ரை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இது என்ன கலிஃபோர்னியாவா இல்ல பென்சில்வேனியாவா இல்ல டெக்சாஸ்னா குழந்தைகளுக்கு கண்ண கொடுக்க I have to report this குழந்தைங்க யாராவது விளையாட்டா சுட்டு டிஸ்கம் எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுக்க முடியும் சேர்மன் உங்க முடிவு என்ன பிரின்சிபல் சொல்றது கரெக்ட் தான் துப்பாக்கி மட்டும் இல்ல அதுல 6 தோட்டாவும் இருக்கு சார் ப்ளீஸ் அது சாரா கைக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல அது அவ கிராண்ட்பாதர் He's ex-military man and he has license. So, license grandpa தானே சாராவுக்கு கொடுக்கலையே உங்க பொண்ணோட அப்பா மும்பைல குண்டெல்லாம் போட்டுருக்காரா வயலன்ஸ் இருக்கிற கதையா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அதனால இவளோட டாடி இங்க வரட்டும் He is responsible for this and he has to come an underworld don என்ன பார்க்க வரணும் So please understand David இப்போ ஊர்ல இல்ல No no I will have to take an action ஸ்கூலோட புது பிளாக்குக்கு ஒரு பெரிய டொனேஷன் கொடுக்க போறதா என்கிட்ட டேவிட் சொன்னாரு ஓ டேவிட் அப்படி சொன்னாரா சேர்மன் இங்க ஒண்ணு பிரச்சனை ஆகலையே குழந்தைங்க தானே துப்பாக்கி தானே வெடிக்கல இல்ல பரிசுப்படுத்த வேண்டாம் You can go Thank you sir அம்மாக்கு வயலன்ஸ்லாம் பிடிக்காது அம்மாவை கல்யாணம் பண்ணதோ அப்பா ரிஸ்கி பிசினஸ்லாம் விட்டுட்டு இங்க வந்தாரு அப்புறம் தான் நான் பிறந்தேன் அப்பா பைக்ல மட்டும் இல்ல கார்லயே ஸ்டண்ட் வாரு. பைக்க பார்த்ததும் எனக்கு இந்த கதை உடறா. வேணா பாற எங்க அப்பா தான் தல அஜித்துக்கே ஓட்ட கத்து கொடுத்தாருன்னு சொல்லுவா. இன்னும் என்னன்னலாம் சொல்லுவாளோ. கிராண்ட்பாவோட ஓட்ட துப்பாக்கி எடுத்துட்டு வந்துட்டு சீன் காட்டி இருக்கா. அப்பாவை கூப்பிட்டா மம்மி ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. பிரின்சிபல் அப்பாவுக்கு பயப்படுற சூப்பர் ஹீரோடா அவரு. போஸு கலக்கிட்ட இனிமே வாய் திறக்க மாட்டா. That's my superhero. Pump your brakes when you feel this greatness. Feel this greatness. Pump your brakes when you feel this greatness. Feel this greatness. So let's lift up, break this, caliber on, take this. I'ma be the savior of the root. This guy so reckless, so reckless. King is the name, so I stay fresh. Mask kill, hands down, man with just no stress. Rip my shades up, I'ma be the swaggest. I'ma banish. Lay your hands off my baby, my lady. With your pretty smile, just save me, just save me. Hold up, I'ma let my baby hold up to me. Just hold up, I'ma let my baby hold up to me. Just hold up, I'ma let my baby hold up to me. Just hold up, I'ma let my baby. Just hold up, I'ma love my baby. I'ma love my baby. Black Beastல வரைய சொன்னீங்க? இதுக்கு அந்த அளவு சீன் வேண்டாம். சைட்ல வர்க்கர்ஸ் கூட ஒரு சின்ன இஷ்யூ. அவங்க கை கால் எல்லாம் ஜிம்முக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. பைசெப்ஸ், காஃப், ஹிப். ஸ்டண்ட் இருந்துச்சா? ஸ்டண்ட் இல்ல. ஆனா செம்ம சீனா இருந்தது. சொல்றீங்களா? Oh sure. Principal முன்னாடி எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பி இவ ஸ்டூடண்ட்ஸ் முன்னாடி பில்ட் அப் காட்றா. மம்மிக்கு போறாம. அப்பா, நீங்க Louis Vuitton ஜாக்கெட் வாங்குறீங்க. நெக்ஸ்ட் டைம் அது போட்டு நீங்க வரணும். டீல். நல்லா இருக்கு. இந்த ஊர்ல யாராவது அது போடுவாங்களா? அது மத்தவங்கலாம் போட்டா நல்லா இருக்காது. அப்பாக்கு நல்லா இருக்கும். ஏ சாரா ஹாப்பியா இருக்கணும். ஜாக்கெட்னா ஜாக்கெட், கூலிங் கிளாஸ்னா கூலிங் கிளாஸ். ஓகே. அப்பா நீங்க லேண்ட் மாஃபியாவா? யார் நானா? அதெல்லாம் எனக்கு வேண்டாதவங்க சொல்றது. வேணும்னா மாஃபியாவா இருங்க. எனக்கு அது ஓகே. இவ இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணமே நீங்கதான். பொண்ணுனா அமைதி வேணும். இப்படி இருந்தா என்ன? எனக்கு என்ன நீங்களாச்சு அவளாச்சு. நீ உனக்கு தெரிஞ்ச நல்ல கதைகளை சொல்லிக் கொடு. எனக்கு என்ன தெரியுமோ அது நான் சொல்றேன். இதுக்கு தான் ஒரு வீட்ல ரெண்டு பொம்பளைங்க இருக்க கூடாது. Don't talk. Just act. Oh. Don't say. Just show. Don't promise. Just prove. Good. Very good. Thank you. இந்த drama பேர் என்ன? ஷேக்ஸ்பியரோட சிம்பிள் லைன். ராஜகுமாரியோட அழகை பார்த்து தீய சக்திகள் அடைய பார்க்குது. அதிலிருந்து அவள் எப்படி தப்பிச்சான்னு காட்டுறோம். என்னோட ஸ்கிரிப்ட் தான். சுருக்கமாக சொன்னால் யாருக்கும் புரியாது இல்லை? கோகுல், கலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல. நீங்கள் தான் இந்த நாட்டில் கலையை வளர்க்க வந்திருக்கீங்க. இங்கிலீஷ் ட்ராமாங்கிற பேரில் ஓ ஆ கத்திக்கிட்டு எல்லாரையும் குழப்ப வேண்டியது. புரியாமல் கைத்தட்டினா புத்திசாலி, கைத்தட்டலைன்னா மடையன்னு கிண்டல் அடிப்பீங்க. அன்னைக்கு ஷோவில் பரதநாட்டியம் ஆடி நான் யாருன்னு காட்டுறேன். ஆ அதெல்லாம் உனக்கு ஆட தெரியுமா? என்ன எனக்கு தெரியாது தெரியாது. நல்ல ஸ்டாஃப்ஸ் எதுக்கு தான் ஆஃபீஸில் இருக்காங்களோ. மற்றவங்க எல்லாம் எல்லாரும் செய்ய போகிறாங்க. மிமிக்ரி, குத்தாட்டம், சினிமா பாட்டு. நான் ரெண்டு ஐட்டம் பண்ண அதை கடைசியாக வச்சுக்கலாம். அப்போ ஆளுங்க இருக்கணும்ல. ஆளுங்க இருந்தால் நீ இருக்க மாட்டேன். உன்னை அழிச்சே கொண்டுடுவானுங்க. நான் டான்ஸை முறைப்படி கற்றுக்கிட்டவன். எனக்கு மற்றவங்களோட எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். எதுக்கு சொல்றேன்னா என்னோட டான்ஸை இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் ஏத்துக்கல. டேவிட், நான் கிளம்புறேன். இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸு. ஜேம்ஸ் அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் எடுத்துருக்க அவனுக்கு. டேவிட், நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கி என் ஒய்ஃப் பர்த்டே, அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருக்கேன். பொண்டாட்டியை ஏமாத்தினா அப்புறம் நான் என் வாழ்க்கையை பிளாட்ஃபார்மில் தான் ஓட்டி ஆகணும். ம், நல்லாயிருக்கும். ம். Nice to meet you. Where you've been, I could show you incredible things. Magic, madness, heaven, sins. Saw you there and I thought, oh my God, look at that face. You look like my next mistake. Love's a game, wanna play. Hey, new money, student life. My dear Sarah, வாழ்க்கையில் இன்னைக்கு தான் முதல் தடவையாக லெட்டர் எழுதுறேன். FBல தான் மெசேஜ் அனுப்பலான்னு முதல்ல நினச்சேன். ஆனால் லெட்டர் எழுதும் போது வர சுகம் இருக்கே, அது அதில் வராது. பெருக்கெடுத்து ஓடுற ஆறு கூட கடலை தான் போய் சேருது. சாரா, உனக்கு சம்மதம்னா என்னை வந்து சேரு. நீ எப்போ என்னை வந்து சேருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அன்புடன் அஸ்வின். சாரா, சாரா. என்ன மாமி? என்னது லவ் லெட்டர்? லவ் லெட்டர்னு என்கிட்டயே தைரியமாக சொல்கிறியா? நீ ஸ்கூலுக்கு போகிறது படிக்கிறதுக்கா லவ் பண்ணுறதுக்கா? அது நான் எழுதின லவ் லெட்டர் இல்லை, அஸ்வின் எழுதினது. அவன் கொடுத்தான இந்த லெட்டர் நீ அப்படியே வாங்கிட்டு வந்துடுவியா? நேராக என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும், இல்லை டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். இது ஒன் வே. அப்பா என்ன சொன்னார்? நீ யார் வேணாலும் லவ் பண்ணிக்கோனாரு. ம், அது சரி. இதுக்கு உன் அப்பாவும் உடந்தையா? நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். ஆனால் ஒன்று, அப்பா மாதிரி ஆள் கட்சியாக லவ் பண்ணுவேன். என்ன விஷயம்? ம், அப்பா அது லவ் லெட்டர். அவ்வளோதானா? இப்படியே அவளுக்கு என்ன கொடுங்க. உங்களை மாதிரி ஒருத்தன் கிடைச்சா லவ் பண்ணுவாளாம். நான் அவ்வளோ அழகாக இருக்கானா? இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு மேக்கப் விஷயம் இருக்கு? wake up 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 குக்கு 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 குட்டி கோயில் கூவுது தாத்தா பட்டொன்னு தானா பப்ப பட்டாம்பூச்சி பறந்திட தாத்தா சிறகு தா நாங்க இறங்கினா அது ஜெயிக்கதா எப்பவும் டஃபா மனம் சிறகடிக்க அதை தினம் ரசிக்க விரைந்து வா. ஹலோ சதா, ஹலோ சதா. பப்பாரி பப்பாரி ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. ஹலோ சதா, ஹலோ சதா. பப்பாரி பப்பாரி. ஹாப்பி 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 மேரி கிறிஸ்மஸ். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ. குக்கு 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 குட்டி கோயில் கூவுது தாத்தா பட்டொன்னு தா பட்டாம்பூச்சி பறந்திட தாத்தா சிறகு தா. சின்ன குறும்பது அரும்புதே பானம் பிடித்து ஏற ஹோஹோ எங்க வீட்டு சூப்பர் ஸ்டார் வரா கெட்டப்பு பிடிக்கலையே என் விருப்பப்படி புது புது ஃபேஷன் ரெடி சொல்ல கேட்டு தட்டு குத்து கிட்ட செல்ல அப்பா நடப்பாரு இஷ்டப்படி. ஹலோ சஜா, ஹலோ சஜா. பப்பாரி பப்பாரி ஓ ஓ ஓ ஓ ஓ. Hello Santa, papari papari. Happy 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 Merry Christmas. Ooh 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 ooh. Kuku 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 tikkoyil kuvudu tata pattonna ta. Na 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 na. Pa 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 pattambuchi parandida tata siragu ta. Na 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 na. Yeah yeah. Nanga irangina adu jayikata. Eppa bumittafa. Yeah yeah. Manam siragadi. Ooh, 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 எல்லாருக்கும் பணிவான வணக்கங்கள். இந்த கதையோட பேரு நெப்போலியன். डेविड ना वरा लेट आगो और अर्जेंट बोर्ड मीटिंग इरुक्कु. इट्स ओके इंगेंदु पेरुसा इल्ल एल्लारुम नल्ला बोधैयिल इरुक्कांगा. सरी सारा उंगा ऑफिसல இருந்து பக்கம் தானே நீங்க பிக்கப் பண்ணுங்க. இங்க போதை இல்லாம தெளிவா இருக்குது நான் ஒருத்தன் தான். நான் இங்க இருந்தாவணும். ஓகே டோன்ட் வரி. கீ அவகிட்ட இருக்குல்ல? அவ தனியா இருப்பா. ஓகே. मैडम बोर्ड मीटिंग नाले की पोस्टपोन பண்ணிட்டாங்க. ஓ ஓகே. सारा एंगे? डेविड हॉस्पिटल कोडी पो नो எதுக்கு ஹாஸ்பிடல் நீ அம்மா மட்டும் இல்ல டாக்டர் தானே இங்கே ட்ரீட் பண்ண ஐ வாண்ட் ஹர் பேக் ஹாஸ்பிடல் கோடி போறது நல்லது டேவிட் இல்ல மிஷேல் வேண்டா என் பொண்ணு ஊர்க்காரங்களுக்கும் மீடியாவுக்கும் நியூஸா இருக்குறது நான் விரும்பல அவளுக்கு யாரும் மெழுகுவத்தி காட்ட வேண்டாம் என் பொண்ணு फ्रेंड्स இங்க சொந்தக்காரங்க முகத்துல எப்படி முடிப்பா அவளுக்கு வேண்டியதை போய் பண்ணு do what I say அடுத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க இங்க நாயா பேய அலையறாங்க she raped brutally அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் ஆகணும் இம் பொண்ணு நாசம் பண்ணிருக்காங்க நான் இருக்கேன் டேவிட் என்ன நம்புங்க டேவிட் நான் கிட்ட இருந்து பாத்துக்கறேன் அவள கூட்டிட்டு போய்டுவோம் டேவிட் நான் வா அம்மா டேவிட் Please understand. போல செக்யூரிட்டி நாராயணனா இருக்கு என்ன என்ன வேணும் உங்க ஃப்ளாட்டுக்கு எதிர் ஃப்ளாட்ல திருட்டு போயிருக்கு இங்க ஏதாவது இல்ல இங்க எதுவும் திருட்டு போல சார் சிகரெட் நீங்க சிகரெட் வாங்க நாராயணன் அனுப்புற வரைக்கும் சிசிடிவி ஆன்ல தான் இருந்துச்சு இப்போ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு ஹார்ட் டிஸ்கும் இல்ல டேவிட் சார் இவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஹார்ட் டிஸ்க காணும்னு சொல்றாருல நான் சிகரெட் வாங்க வெளில போனேன்ல அது வரைக்கும் ஹார்ட் டிஸ்க் இருந்தது தான் இருந்தா மட்டும் என்ன கேமரா கனெக்ஷன்ல இருந்தாலும் எதுவும் ரெக்கார்ட் ஆகாது அதை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 மாசம் ஆச்சு நீ கீழே போயிரு நான் பேசிட்டு வரேன் சரி நீங்களும் போலாம் என்ன ப்ளீஸ் கெட் அவுட் ஆஃப் மை ஹவுஸ் மிஸ்டர் டேவிட் நீங்க சிகரெட் அடிக்கிற ஆள் மாதிரி தெரியலையே பில்டிங் வேலை முடிஞ்சு 3 ஃப்ளோரில் தான் ஆளுங்க இருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வக்கீல் ஃபேமிலி இருக்கு அவங்க 2 வாரமாக டூர் போயிருக்காங்க ஓஹோ इक्कद बिल्डरों और फैमिलियों दा और वाइफ डॉक्टर आगे वीटुक्कु वर 6-7 मणि आयिडुम போலீஸா இவன் போலீஸா ஃப்ரீக் மாதிரி இருக்கான் ஃப்ரீக் கூட போலீஸ் ஆகலாம் அதுக்கு இந்த அரசாங்கம் CBCID ன்னு பேர் கொடுத்திருக்க அதுக்குனே எங்க பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள நீ நுழைஞ்சிடுவியா எந்த ஒரு போலீஸ் நீ அத சொல்ல தான வந்திருக்கேன் நம்ம ஊர்ல கொஞ்ச நாளா பாவப்பட்ட சின்ன பொண்ணுங்களை பாலியலுக்கு இரையாக்கி கொன்னு போட்டுறானுங்க பொண்ணுங்கள அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒரு அண்டர் கவர் மூவ்மெண்ட் I am a part of it அதுக்கு இப்ப என்னங்கற வாட்சிங் porn is illegal ஆனா அத பாக்குறதால கேஸ் எடுக்கிறதோ அரெஸ்ட் பண்றதோ இல்ல பட் இந்த சைல்ட் porn பாக்குறது இருக்கே அது சட்டவிரோதம் மட்டும் இல்ல அது ஒரு மனோவியாதின்னு கூட சொல்லலாம் அத தொடர்ச்சியா பாக்குறவங்கள ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு கவுன்சிலிங் கொடுத்து மாத்துவோம் அதுலயும் திருந்தாதவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல அவங்களே எங்க டிபார்ட்மெண்ட் தான் பாத்துக்கும் இங்க இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ்ல எவன் சைல்ட் பான் பார்க்கறான்னு கண்டுபிடிச்சு அவனை தூக்கணும் இல்ல சிம்பிள் ஒரு சின்ன கவுன்சிலிங் அதெல்லாம் இங்க நடக்காது 3 வண்டி ஃபுல்லா போலீஸ் வெளிய இருக்காங்க 150 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிற ஹாஸ்டலுக்குள்ள ஒத்தால உள்ள போய் சீன் போடுறீங்களே இங்க இருந்து போய்டுவீங்களா நான் என் அம்மா கிட்ட கூட இவ்வளவு பொறுமையா பேசுறதுலடா மயிராண்டிங்களா It was just a nightmare. You're all right now. Adu para mummy. இங்கேயும் வந்துட்டியா? யாரா அது? நான் தான் ஜோசு. நீ தானா ஜோசு? அந்த லேடி ஆஃபீஸர் நல்லா சிக்குன்னு இருக்குல்ல, ட்ரைனிங் கொடுக்காமலே வேலையில் எடுத்துக்கிட்டாங்களோ, வாடாமல் இருக்கா? எப்படி சொல்கிற? வெயிலில் நின்னாலும் பளபளப்பு குறையிலையே. அதை விடு, புது ஆஃபீஸர் எப்படி பார்க்குறதுக்கு கடம்பன், வேலைன்னு இறங்கிட்டா வேட்டை, கேப்பு கிடைச்சா சேட்டை தான். யார் யா இந்த அர்னால்டு? இதுதான் நான் சொன்ன ஆஃபீஸர். குட் மார்னிங் சார். இதோ வந்துடுறேன். நானும் வர்றேன். அண்டர் கவர் ஆப்ரேஷன்னா எந்த இடத்துக்குள்ளே வேணாலும் வந்துடுவீங்களா? பார்க்குறேன். பார்க்க தானே நான் வந்திருக்கேன். நீ எப்போ வந்த? ரிப்போர்ட் வந்து ஆஃப் அன் அவரில் இங்கே வந்துட்டேன். காலைல சாப்பிட்டியா? ஆ சார். உன்னை பார்த்தா அப்படி தெரியல, கொஞ்சம் வேகமாக நட. இந்த ரெண்டு நாள் ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட்டாக இருக்கா? இல்லை சார். எப்படி சொல்கிறேன்? கண்டிப்பாக இருக்கும் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச உனக்கு தெரிஞ்சதை நான் கேட்கல. ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு தான் கேட்டேன். தெரில, நான் தெரிலன்னு சொல்லு. சாரி சார். பார்க்க வேலையும் சொல்லியமாக இருக்கா, வேறு எடுத்து போனால் தான் இருக்கும். ஷுர், கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். மேடம் ஒரு நிமிஷம். ஏய், என்ன தப்பு? நாசம் பண்ணியிருப்பானுங்களே. என்ன? இல்லை, அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்கல்ல, இதோட 5-6 கேஸ் ஆயிடுச்சு. ஏதாவது துப்பு கிடைச்சதா? ஜோஸ் தேவையாதெல்லாம். எஸ் மேடம். ஜோஸ், ஹிஸ் டங் இஸ் டூ ஃபில்தி. அவன் கேமராவில் இருக்க காடை பிடுங்கிட்டு அவன் அனுப்பு. ஐயோ வேண்டாம் மேடம், அவன் மோசமானவன். தினக்குயில் பத்திரிகையோடைய ரிப்போர்ட்டர், கிசு கிசு எழுதுறதுல அவன் எக்ஸ்பர்ட். இவனை நாம் ஏதாவது செஞ்சு அவன் உங்களை பற்றி எழுதுறதுக்கா? வேணாம், விட்டுருவோம் மேடம். சார், சாமுவேல் சார் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவனே ஒரு கேஸ் ஆயிட்டான்ல சார். யாரும் வேணும்னு வந்து அவர் வண்டியில் இடிச்சதால தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. தண்ணி போட்டு தானே வண்டி ஓட்டினா? அது தண்ணி போட்டு வண்டி ஓட்டினா ஆக்சிடென்ட் தான் ஆகும் சார். அங்கே நடந்திருக்கிறத வச்சு பார்த்தா இட்ஸ் அன் எக்ஸிக்யூட்டட் ஒன். எதை வச்சு சொல்கிறேன்? அந்த ஆள் டேஞ்சரஸான சைக்கோபாத். 15 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் குழந்தைகளை கற்பழிச்சு கொலை பண்ணுற கில்லர். எனக்கு தெரியும். வேற என்ன? அது மட்டும் இல்லை, அடிக்கடி சாமுவேல் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். சாமுவேல் சார் மாதிரி நல்ல ட்ராக் ரெக்கார்ட் உள்ள ஒரு ஜென்டில்மேன் போலீஸ் ஆஃபீஸரை பல முறை மிரட்டியும் மென்டல் டார்ச்சரும் கொடுத்து ஒரு சாடிஸ்ட் மாதிரி தான் அவன் ஃபோனில் பேசியிருக்கான். அ மேன் வித் அ ப்ரூட்டல் பிரெயின். அவனோட கடைசி ஃபோன் காலில் சாமுவேல் சாரை கிண்டல் அடித்து கேவலப்படுத்தியிருக்கான். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் சாமுவேல் சாருக்கு அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச என்ன செய்ய? தண்ணி அடித்து வண்டி ஓட்டிட்டு போய் உயிரை விட்டான் சார். புது மர்டர் விஷயத்தில் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம் வந்திருக்கு சார்? மர்டர் நடந்த இடம் இது இல்லை. இங்கே அந்த பாடியை ஏதாவது வண்டியில் கொண்டு வந்திருக்கணும். அந்த வண்டி எதுன்னு தெரிஞ்சுட்டா நாம் கில்லரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். தெருவுக்கு தெருவு சிசிடிவி கேமரா இருக்கிற இந்த காலத்தில் அதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. வெரி குட். ஓகே, தேங்க்யூ சார். சார், நான் அந்த ரூட்டில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1518 வண்டிங்க அந்த ரூட்டில் போயிருக்கு. ஆட்டோலேருந்து லாரி வரைக்கும் இருக்குது. அதில் எது? அது அது தெரியல சார். அதை கண்டுபிடிக்கணும் சார். நீ உண்மையிலேயே மடையனா இல்லை மடைய மாதிரி நடிக்கிறியா? என்ன சார் என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் அப்படிலாம் இல்லை. எனக்கு மனசில் என்ன பட்டுச்சோ அதை அப்படி சொல்லிட்டேன். सारा आप आपको विश पन लाए। लिख दे என் பொண்ணு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவா. நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வர்றதுக்கு 6 இல்லை 7 மணி ஆகிடும். அவள் வீட்டில் இருப்பான்னு தான் நினச்சோம். ஆனால் அன்னைக்கு அவள் ஸ்கூல் பஸ்லேயே ஏறலை. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடி அவளை காணோம். பொண்ணுக்கு யார் கூடவாது ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஏதாவது ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. ஸ்கூல் பஸ்ஸில் ஏறதுக்கு முன்னாடியே காணாமல் போயிருக்கானா? பஸ் டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கணுமே. 4 மணியிலிருந்து அவர் எங்களுக்கு கால் பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் அதை எடுக்கலை. ஓ அது சரி. ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி தெரிஞ்சா கால் மீ. सारा अम्मा उम्मे एव्लो अनुभवचल नहीं और मटंत इप्डी नापेल एन पड़े मादरी सिरिच्चिट्टु ना उनकूड एप्पोरुप्पे सारा यार अंगे अद यार वानिले पडर्न्द निलवुम नी वेडिच्चमुम येनो कुरय नी इप्पडिये अमीदिया इरुंदा अप्पा अम्मा एव्वलो वेदना पडुवांग सारा ओ अम्मा इंद हॉस्पिटल ओरु बेस्ट डॉक्टर उनक्कु उडंबु सरियिल्लन्नदो अवंगा वर्क कूड गवनिक्किरदिल्ल ना சொல்றது உங்களுக்கு புரியுதுதானே சாரா எவ்ளோ ஸ்மார்ட் गर्ल நம்ம வாழ்க்கையில எவ்ளோவோ கனவு காண்றோம் அது நடக்கலனா அத மறக்கறோம்ல அது மாதிரி நீ இதையும் மறக்கணும் மறந்துட்டு அப்பா அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் நீ அப்பாவை பத்தி யோசிச்சியா அவரோ மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்காரு எனக்கு தெரியும் அப்பாவும் அம்மாவும் கவலைப்படுறாங்க அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பயம் வந்துருச்சு எல்லார்கிட்டயும் என்னை அவ கஷ்டப்படுத்தினா ஓடி போக பார்த்தேன் ஏ வாயை பொத்தி பிடிச்சிட்டான் என்னென்னமோ பண்ணான் ஏ யூனிஃபார்மை கிழிச்சு விட்டான் என் முத்து மாலையை அறுத்துட்டான் நான் பயந்து போயிட்டேன் அப்பா என்கிட்ட உனக்கு ஒன்றும் இல்லைன்னாரு எப்போவோ பயமா இருக்கு அப்பா இல்லாதப்போ நான் ஆனால் அப்பா அம்மா வேலைக்கு போகணும் அப்பா அழுது நான் பார்த்தேன் அப்பா அப்பா என்னாலதான் அப்பா அழறாரு Hillati Narala, I know it's just a nightmare. Appa ma arakudadu. Appa enodave irukano eppume. At least en bayo pora varikku. Enakku edavadhu aachuna superhero vandu kaapathuvarna appa solluvaaru. Ana enna kaapatha appa sonna oru hero varala. என்னை கொடுமைப்படுத்தினவனை நிச்சயமா தண்டிப்பாரு ஹே அப்பா டேவிட் நம்ம புது ப்ராஜெக்ட் சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தாகணும் கெவின் எனக்கு மூடு சரியில்லை அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம் நான் நினைக்கல இந்த உலகம் எப்படி இருக்கும்னா இதை பற்றியெல்லாம் நான் இதுவரைக்கும் படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் ஆனால் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்னு என் பொண்ணு இதுவரைக்கும் அவன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் பார்த்ததில்லை என் குழந்தை பழைய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கணும் அவ அது மறந்தா போதும் எல்லாம் சரியாயிடும் என் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் நாங்க வாழறது சம்பாதிக்கிறது அவளுக்காகத்தானே எங்க எங்கள் பொண்ணோட முகம் மாறும்போது எங்கள் நெஞ்சை வெடிக்குது ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி போய் நான் பார்க்குறேன் நான் பார்க்காத பாடற எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவன் நினைக்கிறேன் டேவிட் இல்லை சுசன் எனக்கு ஒன்றும் இல்லை எந்த கடவுளும் என் குழந்தைக்கு அன்னைக்கு துணையாக இருக்கலை நான் எப்பவும் அவ கூடவே இருக்க முடியாது இல்லையா அவ பொழைச்சிருக்காளே அதுவே போதும் எங்களுக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன் என் பொண்ணுக்காக அது செய்வேன் வாழ்க்கையே வெறுக்குதே மெல்ல கொல்ல எனக்குள்ளே காண்கிறேன் எனது எல்லை தாங்குமோ தாய் மனம் இந்த செயலை? கடந்து போகும் சோகம் இதுதான் உணரு மகளே. உனக்கு உன்னை நண்பனாக்கி பாரு மகளே. விதிதான் வாழ்க்கை, விடைதான் பாதை, அருகே என் ஜீவன். வலிக்குதே இதயமே, Bye, Dad. He was a joker. You and all doggies. This month it's gonna be 3 more to the ground. Heaven or hell? I don't know. And you know something? I can't leave her to bleed like this. You wanna come and watch me finish it? Come on, let's have some little fun. It's not like what you think. Hey, you sons of... You have no bloody idea where I am. And you will never find me. You know why? Because you idiots. I'm everywhere. I'm all around you. I'm exactly where you want me to be. Bloody hell. I don't think so. இந்த மாசம் 3 பொண்ணுங்கள தூக்க போறேன் தானே. அவனுக்கு சாமுவேல் கிட்ட ஃபோன்ல பேசினா? ஒரு பொண்ணு ஓகே. இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. இல்ல இது போதுன்னு அவன் டார்கெட் நிறுத்திடுவானா? இல்ல வேற எங்கயாவது நேரா கைவரிசையை காட்டியிருப்பானா? அப்படி செஞ்சிருந்தா நமக்கு நியூஸ் வந்திருக்கும். அதுவும் கரெக்ட் தான். இந்த மாசம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. எது எப்படியோ நல்லா பேசுறான். பேசியே தான் வேலையை முடிச்சுட்டு இருக்கான். அவனை இப்ப நீங்க தேடி போக வேண்டியதில்லை. கரெக்டா ஸ்கெட்ச் போட்டான் அவனே உங்களை தேடி வருவான். Yes sir. அந்த க்ளோஸ் ரிப்போர்ட் வந்துருச்சா? இல்ல சார். Why? ஃபாரன்சிக்ல இருந்து என்ன அப்டேட்ஸ் எதுவும் வரல. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸும் உடனே டேபிளுக்கு வரணும். அது எந்த டிபார்ட்மென்ட்ல இருந்தாலும் சரி. சார் அவன் கிட்டத்தட்ட 15 தடவைக்கு மேல சாமுவேல் சாருக்கு ஃபோன் பண்ணிட்டான். சிமிலர் ஐடி வச்சு கால்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னு ட்ரேஸ் பண்ணதுல சம்பவம் நடந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. இதுல முதல் ரெண்டு கொலை நடந்தது தேனி மாவட்டத்துல, மூணாவதா நடந்தது கோயம்புத்தூர் கிட்ட. சாமுவேல் சார் தான் இதை செய்யறது சீரியல் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எதுவும் தெளிவா இல்லை. பாடி ஹாஸ் பாடி மார்க்ஸ், ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்டாக இருந்தது. சாதாரண சீரியல் கில்லர்ஸ் மாதிரி கொலைகளை ஒரே பேட்டர்னில் செய்யக்கூடிய ஆள் அவன் இல்லை. மயக்க மருந்து கொடுத்து மூச்சு திணற வச்சு கூட சாகடிச்சிருக்கான். சில பொண்ணுங்களை பல நாள் ரேப் பண்ணி கூட கொலை பண்ணியிருக்கான். இந்த கேஸ் பதுங்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதோ ஒரு இடம் இருக்கு. ரொம்ப நாளைக்கு பதுங்கிருக்க முடியாத வெளியே வருவான். பாடியோட வாயில பேண்டை கட்டி மூக்கில நோஸ் கேப் மாட்டி ஒரு கிளவுன் மாதிரி டிஸ்ப்ளே பண்ணிருக்கான். And he calls himself as Joker. Yes, I am the Joker. என்னது என்னது டேவிட்? நல்ல வேளை கடவுள் நம்ம குழந்தையை காப்பாத்திட்டாரு. இது அவளுக்கு மட்டும் நடக்கல, எல்லாத்தையும் பாரு. வீட்டுல நாம இல்லாதப்போ இனிமே அவளை யாரும் எதுவும் நம்ம பொண்ணு முகத்தை பார்க்க முடியல. நம்ம சுகத்துக்காக வாழறது சந்தோஷம், பொண்ணுக்காக வாழறதா வாழ்க்கை. அவ எதுவும் கேட்க மாட்டேங்கிற மிஷேல், அவ ஆசைகளை சொல்ல மாட்டேங்கிறா. யார் நம்ம பொண்ணு? கண்டுபிடிக்கிறேன், யாரா இருந்தாலும் கண்டுபிடிப்பேன். இந்த மாதிரி புற்றுநோயை உடனே அழிச்சு ஆகணும். அது உடல்ல இருந்தாலும் சமுதாயத்துல இருந்தாலும். கிளம் என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்? அதுவா, போலீஸ் ஸ்டேஷன் வர போயிருந்தேன். திருடு போனது சம்பந்தமா இது வரைக்கும் எதுவும் தெரியல. அந்த செக்யூரிட்டி நாராயணன் வெளியில் போன நேரத்தில் தான் எங்கள் வீட்டில் திருட்டு நடந்திருக்கு. அப்பாவும் அம்மாவும் தனியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் எவனோ ஒருத்தன் இந்த வேலையை பண்ணியிருக்கான். அன்னைக்கு நீ எங்கே இருந்த? நானா அந்த நியூஸ் கேட்டு தான் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா வீட்டில் இருந்த அம்மாவோட காசு மாலையும் 25,000 பணமும் போயிடுச்சு. என் வீட்டில் இருந்தது அது மட்டும்தான். ஓ, அக்கா பசங்க இப்போ வருது இல்லையா? நீங்கள் என்ன போலீஸ் மாதிரி விசாரிக்கிறீங்க? அவங்கெல்லாம் பெங்களூரில் இருக்காங்க, அங்கே நல்லபடியாக செட்டில் ஆகிட்டாங்க. அவங்களாம் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது சரி, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. இல்லை, அன்றைக்கு நீங்கள் எங்கே போனதாக சொன்னேன்? நல்லா கேட்டிங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நானே என் ஃப்ளாட்டுக்குள்ளே போகுது எல்லாத்தையும் திருடிட்டு போன மாதிரில இருக்குது. அது நான் அப்போ எங்கே இருந்தேன்னு நேரம் வரும்போது உங்ககிட்ட சொல்கிறேன். ம், சரியா? எனக்கு தெரிஞ்சதை மறைக்காமல் சொல்லிட்டேன். அன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் டீ குடிக்கலான்னு வெளில போயிருந்தேன். ஏன் சார், உங்கள் வீட்லேயும் காணா போயிருக்கா? நீ போலீஸில் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. அது என்னமோ சார், எங்கே போனாலும் முதலாளிகளுக்கு முதல்ல சந்தேகம் வர்றதே அவங்க செக்யூரிட்டி மேலே தான். நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சார். மதுரையில் பிரகாஷ்னு என் சொந்தக்காரன் இருக்கான். ஒரு நாள் என்ன பார்க்க இங்கே வந்தான். கேமரா இங்கே வேலை செய்யலன்னு தெரிஞ்சது பிளான் பண்ணோம் சார். என்ன அடிக்காதீங்க சார், பொண்ணோட கல்யாண செலவுக்காக இப்படி பண்ணிட்டோம். அந்த பிளாட்ல இருந்த ஒரு காசு மாலையை 25,000 எடுத்தோம். எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன் சார். Johnny Surfactor, Kaila Karcha, the Joker, Mumudi put over the hunger than a path. Our lip leather sending it to the wonder of a path. Our in a park run, the Nanger the Wadi, where the Nectaria, sir. You know who it is. Zeus. Yeah, this raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. This raw fire, this mad vibe, you feel the heat, never step to me. Never wanna be plain, just mess with. If you want it, then you feel it, just die. Count money in my checks, my checklist. Military roll and slide. I'ma die as a soldier, but I never agitate over. Skin red and my thick skull sober. What? But my heart will remain just colder, so I'll stamp. Six-packs को मेला रखूं बोलर के सर सिटी ले पालियल कुट्रा वाला क्ला accused ने प्रोवाही जेल को पनोंग लोड़े लिस्ट द first accused Franco tuition teacher पढ़ी के वंदा मून students के टापा नरंदे जेल को पनों में इप्पर रिलीज़ आया था தெரிந்தருந்தா முயற்சி பண்ணேன் ஆனா யோசிச்சு பார்த்தா அது எனக்கு தப்பா தெரியல எல்லாத்தையும் விட நம்மள மனுஷன்னு முடிவு பண்றது யாரு அப்பா அம்மா ஒழுங்கா வளக்கலன்னு சொல்ல முடியாது படிக்கும்போது நான் டாப்பர் கத்து கொடுக்கும் போதும் இப்போ என்ன பண்ற டியூஷன் சென்டரை மூடிட்டேன் நீங்க சந்தேகப்படுற இதை நான் செய்யல ஆனா என் வேலையை எவனும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் அப்ப நீ இன்னும் திருந்தல நான் ஒழுங்கா தான் இருக்கேன் பார்க்குற உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பிரச்சனை 2 வருஷம் பாலியல் கேஸ்னு உள்ள தள்ளிட்டாங்க சின்ன பொண்ணுங்க தான் என் ஃபேவரட் நாய் பூனை எல்லாம் வயசு பார்த்தா என்ன இது அதை விடுறீங்கல்ல அது மாதிரி தான் இதுவும் இயற்கையை மீறினதில்லை சார் அதை பற்றி சொன்னால் புரியாது அனுபவிச்சா தான் புரியும் அதை ஒரு சுகம் இது தப்புன்னு நினச்சா நான் என்ன செய்கிறது ஆ மனுஷனா அபே பொம்பளை பொறுக்கி சார் சார் குழந்தைங்க ரோட்ல நடக்க முடியல காலையிலே தண்ணியை போட்டுட்டு வந்துடுவான் பொன் குழந்தைங்க மட்டும் இல்லை இங்க வீட்ல எந்த பொருளையும் வெளியே வைக்க முடியாது அள்ளிக்கிட்டு போயிடுவான் பொம்பளைங்களால வெளியே வர முடியல இவனையெல்லாம் அடிச்சே சாகடிக்கணும் சார் இவனை இழுத்துக்கிட்டு போய் நல்லா லாதம் கட்டி அனுப்புங்க நான் இப்படி சொன்னது அவனுக்கு தெரிய வேண்டாம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது கிழவின்னு கூட பார்க்காம சேலையை உருவிட்டு போயிடுவான் சுத்தி இருக்கிற எல்லாரும் சார் எங்கேயும் இல்லை சார் சார் கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும் தேங்க்ஸ் அவன் அங்கே தான் இருப்பான் சாலம வீட்டில் இப்போ அவன் முன்னாடியே இவன் தான் வச்சுட்டு இருக்கான் நீங்கள் நேராக போங்க சார் போலீஸ் பவரை காட்டுங்க சார் அவன் இங்கே எங்கேயும் இல்லை சார் நாங்கள் மொத்த ஏரியாலையும் தேடிட்டோம் எஸ்கேப் ஆகிட்டான் போல இப்போ தானே அவனை இங்கே பார்த்தேன் சார் நம்ம 3 பேர் வந்ததே அவன் அநேகமாக பார்த்துருக்கணும் அதான் தப்பிச்சு ஓடிட்டான் அதுக்குள்ளே அவன் எப்படி தப்பிச்சிருப்பா. இனிமே வேலைக்கு ஆகாது. அந்த அளவுக்கு நீங்க அடிச்சிருக்கீங்க. இது கொஞ்சம் ஓவர் தான். என்ன ஓவர்? இவனுக்கு இதெல்லாம் பார்த்தாது. கீழே விழுந்து அடிபட்டுச்சும்மா. இல்லடா இங்கே பார்த்தீங்களா, இப்போ இதான் சீசன் போல இருக்கு. இவனுங்களும் விழுந்துட்டேன்னு தான் சொல்கிறானுங்க. யாரோ இவனுங்க நாடி நரம்பெல்லாம் தெறிக்க விட்டுருக்கான். நீங்கள் செஞ்ச மாதிரி தான். சார், நம்ம தேடின அந்த ரெண்டு பேரும் இவனுங்க தான். அப்போ நம்ம வேலையை வேற எவனும் ஆரம்பிச்சிட்டான். வந்திருக்கான் இவன். என்ன ஜேம்ஸ் பாண்டா? இந்த வெயிலுக்கு இந்த கோட்டை போடுறானே இவன் கிறுக்கன் தாண்டா. ஏசியிலேயே வாழ்றவனுங்க, கார் ஏசி, வீடு ஏசி, வேலை செய்யற இடம் ஏசி, இவனுங்கெல்லாம் இப்படி தாண்டா வருவானுங்க. என்ன விஷயம்? எதுக்கு பார்க்கணும்? அது அவங்ககிட்ட சொல்லுக்கிறேன். அவ இருந்தான்னா வர சொல்லு. ஆண்டோண்ணே, யாரோ உங்களை தேடி இங்க வந்திருக்காங்க. யாருங்க நீங்க? சும்மா வந்தீங்களா, வேலையா வந்தீங்களா? ஆண்டோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என் கூட வா. ம், எனக்கு ஒரு ஆளை பற்றி தெரியணும். அவன் கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவன். ஓன் கேங்லேயோ இல்லை உனக்கு தெரிஞ்ச கேங்லேயோ அப்படி ஒருத்தர் இருக்கானான்னு தெரியணும். மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். அப்போ இதுக்கு தான் வந்திருக்கீங்க, ஒரு ரவுடியை பிடிக்க இன்னொரு ரவுடிக்கிட்ட உதவியா? நீ என்ன போலீஸாயா? அடுத்தவனை காட்டி கொடுக்குற பழக்கம் எனக்கு கிடையாது. போலீஸே வந்து விசாரித்தாலும் இதை தான் சொல்லுவேன். நான் கேட்குற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க மாட்டாங்க. ஏதோ கோட்டெல்லாம் மாட்டிகிட்டு வந்திருக்கேன்னு உங்ககிட்ட மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். அதை கெடுத்துக்காத, கிளம்பு. உனக்கு டிரைவிங் தெரியுமா? நான் யாருன்னு தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தூக்கிட்டா நீ பெரியாளா? 24 கேஸு இன்னும் என் பேர்ல போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. நான் யாருன்னு காட்டுறேன்டா. மோமடி வேஷம் போடுறது, குழந்தைங்களை தூக்குறது, இந்த மாதிரி ஆளுங்க யாரும் என் கூட்டத்தில் இல்லை. இங்கே பக்கத்தில் அசிஸ்ன்னு ஒருத்தர் இருந்தான். ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்கிட்ட தப்பாக நடக்கிறது தான் அவன் வேலையே. ஏதோ ஒரு கேஸில் மாட்டி 1 வருஷமாக உள்ளே தான் இருக்கான். ம், தேங்க்யூ. மொதல் தடவையா இந்த ஆண்டோ மேலே ஒருத்தன் கையை வச்சுட்டான். இது மறக்காது சார். மறந்துட்டா அது உனக்கு நல்லது. என் கைக்கு நல்ல ராசி இருக்குது. அப்புறம் இஷ்டம். நீ விளையாட்டா நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த ஆண்டோ என்னென்ன செய்வான், எப்படிலாம் தட்டுவான்னு எல்லாருக்கும் தெரியும். நான் எப்படின்னு எனக்கே தெரியாது. எல்லா குடும்பத்திலையும் பெண் குழந்தைங்க அப்பா கிட்ட செல்லமாக இருப்பாங்க. என் பொண்ணு என்னை பார்த்தாலே பயப்படுவாள். அவளுக்கு வேண்டிய எதையும் என்கிட்ட அவள் சொன்னதே இல்லை. அவள் போனதுக்கப்புறம் இப்போ தான் இவள் சொல்கிறான் என்கிட்ட எவ்வளவோ கேட்கணும்னு ஆசைப்பட்டாலாம். இனிமே அது யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு ரைட்டர். பத்திரிகையிலே குழந்தைகளை பற்றி வர செய்திகளை வச்சு ஒரு ஆர்டிக்கிள் எழுதலாம்னு இருக்கேன். இந்த உலகம் அழிகிறது தப்பு பண்ணுறவங்கனால இல்லை, தப்பை தட்டி கேட்காதவங்கனால தான் இங்கே படிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க வசீம்? நீங்கள் ஒரு பில்டர் தானே? யார் அந்தாலே இஷ்டத்துக்கு கேள்வி கேட்குறாரு, நீங்களும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. சரி, நான் அவரை அனுப்பிவிட்டு வரேன். David Rajan, he is a builder. In the city murka evlo buildings avan katti irkan. Cigarette vaanga security veliya anuppana podda CCTV oda hard disk miss aayirukku. Ana avanukku cigarette palak irukra maadhiri theriyala. Neenga cigarette vaanga Narayanan anuppra varaikkum CCTV on la da irundhuchu. Ipo disconnect aayirukku, hard diskum illa. Avan flat ku ponappo mariyadai illama nadandukittan. Enna? Please get out of my house. அன்னைக்கு அவன் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணியிருக்கான். அந்த ஃப்ளாட்டில் திருட்டு நடந்தது சம்மந்தமாக ஃபோன் பண்ணியிருக்கணும். அப்புறம் ஏதோ காரணத்தால் வேண்டான்னு லைனை கட் பண்ணியிருக்கணும். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசிபி ஆஃபீஸில் அவனை பார்த்தேன். எந்த செக்ஷனில்? அங்கே ரைட்டர் கேபினில். அந்த ஆள் எதுக்கு வந்தான்? குழந்தைங்க கொலை சம்மந்தமாகவும் அதை விசாரித்த சாமுவேல் சாரோட மரணத்தை பற்றின டீட்டெயில்ஸையும் விவரமாக கேட்டு தெரிஞ்சுட்டு போயிருக்கான். அவனுக்கு ஒரு அழகான பொண்ணு இருக்குல்ல? யாரு? ஆண்ட்ரூஸ், போலீஸ், CBCID. என்னாச்சு முகத்துக்கு? அது கீழே விழுந்துட்டேன் சார். தடுக்கி விழுந்த மாதிரி தெரியலையே. ஆ டேவிட், tell me Sarah, அன்னைக்கு என்ன நடந்தது? tell me, did you see him? நான் உன்கிட்ட தான் கேட்குறேன். ஹாய் மிஷேல், நான் ஆண்ட்ரூஸ், போலீஸ். சாரா கிட்ட சில விஷயங்கள் கேட்கலான்னு வந்திருக்கேன். சாரா, நீ ஒரு ரூமுக்கு போ. இவ எங்கேயும் போக மாட்டா, நீ உட்காரு. Sir, I'm talking to you. நீங்க இங்க இருந்து போறீங்களா? சார், நீ அவனை பார்த்தியா? சொல்லு. சொல்லல ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். அப்பா, என் கேள்விக்கு பதில் கொடுத்துட்டு சாரா போவா. யார் நீங்க? ஆண்ட்ரூ ஸ்டீஃபன், கிரைம் பிரான்ச். சாரா, உள்ள போ. மாமா, ஒரு சின்ன பொண்ணுகிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? சி மிஸ்டர் கர்னல் ராஜன் பிரான்சிஸ். ஆ மிஸ்டர் ராஜன், சாராவை நான் விசாரிக்கணும். சாராவை கூட்டிகிட்டு அப்பா நாளைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு வரணும். ஒழுங்காக நடந்தா நானும் ஒழுங்காக இருப்பேன். நாளைக்கு தானே அவர் சொன்ன? முன்னாடியே வருதான் ஏ ஸ்டைல். எல்லா இடத்துக்கும் முன்னாடியே வந்திருந்தா சில சம்பவங்கள் நடந்திருக்காத. வாரி சாரா வரல, வரமாட்டேன். இது பாரு, சட்டத்தை காப்பாற்ற போலீஸ் இருக்கா. என் பொண்ணுக்கு அவ அப்பா இருக்கா. டீ நல்ல சூடு, கொஞ்ச நேரம் அப்படியே வச்சா கூல் ஆகிடும். இந்த லுக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். I'm a cop. Yes. cop தான். இங்க இருக்கிற கிரிமினல்ஸை தண்டிக்க உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தா? இந்த ஊர்ல ரவுடிங்களையும் கிரிமினல்ஸையும் காலி பண்ணிட்டு நல்லவங்களுக்கு அடைக்கலம் தந்துட்டா பெரிய சினிமா ஹீரோ ஆயிலான்னு தப்பு கணக்கா போடுற? நீதி அநீதி எதுவாக இருந்தாலும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. அதை புரிஞ்சிக்காம நிறைய மிருகங்க இந்த ஊரில் சுட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு முடிவு கட்டுறவனுக்கு, அது மாற்ற நினைக்கிறவனுக்கு நீ சினிமா ஹீரோன்னு பட்டத்தை கொடுத்தாலும் அதுக்கு நான் ஏற்ற ஆள் தான். கொஞ்ச நாளில் நீயே அதை தெரிஞ்சுப்ப. I'm not done, David. But I am. இந்த சீரியல் கில்லிங்ல தப்பிச்சது ஒரே பொண்ணு தான். நாங்க மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்கணும்னா அந்த பொண்ணை விசாரிச்சாகணும். கோர்ட் ஆர்டர்லாம் கிடைக்காது. ஏற்கனவே ஷாக்கில் இருக்கிற பொண்ணை விசாரணைங்கிற பேரில் பயமுறுத்தணுமா? சின்ன பசங்க கிட்ட விசாரிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. சொல்லப்போனா நீங்கள் மந்திரிகளையெல்லாம் விசாரிக்கிறீங்களே, அதை விட பொறுமை காட்டணும். இந்த வேலைக்கெல்லாம் என்கிட்ட உதவிக்கு வராதிங்க. வந்தா இதனால் உங்கள் வேலைக்கு தான் பாதிப்பு வரும். நேர் வழியில் நடக்கலாம்னு நினச்சா அதை தடுக்கிறீங்க. வேலை போகாமல் இந்த வேலையை எப்படி முடிக்கணும்னு எனக்கு வழி தெரியும். கிளம்புறேன். என்னை பாராட்ட ரெடியாக இருங்க. மெயின்டெனன்ஸ் செக்ஷன்லேருந்து வர நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சேன். எல்லாரும் போயிட்டாங்க சார். ஹலோ, hello, who is this? It's me, David, the sweet killer, the joker. enna kandupidikka nee eduthu vekkira ovvoru adiyum enna aachariya pada vekkide. I will also help you, dear, as long as it doesn't spoil my thrills. Find me, David, find me. Okay, my boy, good luck. Thank you. Sarah, David. Come. Sit. உன் பேர் என்ன? Sarah, David. Nice name. Thank you. Sarah, we are here to help you. நீ அப்பா அம்மா கிட்ட வெளிப்படையா சொல்ல முடியாத வேதனைகள், சங்கடங்கள், ரகசியங்கள் இது எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லலாம். அதை உனக்காக தீர்த்து வைப்போம். உங்ககிட்ட யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா? நீ யாருக்காகவும் பயப்படாத. எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்ல. பொன் குழந்தைங்க பாதுகாப்புக்காக தான் அரசாங்கம் எங்களை அனுப்பியிருக்காங்க. நான் சொன்னது உனக்கு புரியலையா? ஏய் சாரா, என்ன பாரு. பயப்படாத சாரா, உண்மையை சொல்ல. வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் யாராவது, ஐ மீன் உன்கிட்ட அத்து மீறி தொட்டு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? சாரா, இப்படி அழறதால எந்த யூஸும் இல்லை. அப்படிலாம் எதுவும் நடக்கல மிஸ். அவன் உன்னை என்ன பண்ணா? ஒன்றும் பண்ணல. யாராவது கேட்டால் இப்படி சொல்லுன்னு உன் அப்பா சொன்னாரா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற வயசு உனக்குன்னு எனக்கு தெரியும். சொல்லு, என்ன செஞ்சான் அவன்? என்ன செஞ்சான்? Stop this nonsense. What's going on? என் பொண்ணோட நிழல் பக்கத்துல கூட நீ நிக்க கூடாது. அப்படி நின்ன சாகடிச்சிடுவேன். இது அன்னைக்கு ராத்திரி 12 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உள்ள சிசிடிவி விசுவல்ஸ். அதை பாஸ் பண்ணுங்க. அந்த வண்டியில் இருக்கிற ஸ்டிக்கருக்கு கொஞ்சம் ஜூம் போங்க. ஜூம் பண்ண முடியாது சார். இதில் உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு சார். ஏற்கனவே அதை ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போயிட்டாரு. அதோட காப்பி வேணா சிஸ்டத்தில் இருக்கு. அதை வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது சாஃப்ட்வேரில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஆள் எப்போ வந்தார்? காலையில் சீக்கிரமே வந்துட்டார். கரெக்ட் தான், அவர் லேட்டாலாம் வரமாட்டார். இதோ இவர் தான். Excuse me, Dr. Susan நான் பார்க்கணும். டாக்டர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க. Thank you. Protection of Children from Sexual Offense Act படி 5 வருஷத்துக்கு ஜாமீன்ல வெளிய வர முடியாத குற்றத்தை தான் நீங்க இப்ப செஞ்சிட்டு இருக்கீங்க. மிரட்டறீங்களா? அப்படின்னு வெச்சுக்கோங்க. நீங்க ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய நீதிக்கு தடையா இருக்கீங்க. இதனால எவ்வளவு பெரிய இழப்பு அவளுக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவளுக்கு இப்ப என்னாச்சுன்னு பேசுறீங்க? இங்க எதுவும் நடக்கலனா கூட ஒரு பொண்ணுக்கு ஏதோ நடந்த மாதிரி அத பப்ளிசிட்டி பண்ணி அவளை அசிங்கப்படுத்தணும். இதனால் அந்த பொண்ணு பாதிக்கப்படுவாளேங்கிற துளி எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை. சிம்பத்தி, தலைகுனிவு, கேலி இதை வச்சு நீங்க விசாரணை நடத்தணும். அதை டெய்லி நியூஸ் ஆகணும். அப்போ ஒத்துழைக்க உங்களுக்கு இஷ்டம் இல்லை? நிச்சயமா இல்லை. இழந்துட்டாலாம். நான்சென்ஸ். இதுக்கு மேல உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை. நீங்க போலாம், எனக்கு வேலை இருக்கு. தள்ளியா நீ பாட்டி இடிச்சிட்டு போனா என்ன ஆத்தா? तलिया ये तो क्या तली उड़ रहा है என்ன நான் அங்கங்க வரிசையில வேடிக்கை பக்கத்துக்கு நிக்கிறோம் ஒழுங்கா பின்னாடி போயா முடியாது என்னன்னா கேனே நடச்சியா ஒழுங்கா பின்னாடி போய் இல்லையா என்னடா முடியாதுடா முடிஞ்சா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடு போ டேய் என்ன சீன் காட்றியா இல்ல ஃபிலிம் காட்றேன் என்ன நீ வக்காலத்தா டேய் தலியா நான் தட்டி கேப்பையா போயா பின்னாடி முடியாது பட இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல போட உனக்கு என்னடா மரியாதை இந்த ரூல்ஸ் எல்லாம் நமக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எவனும் தட்டி கேட்க மாட்டான் கொஞ்சம் விட்டா போதும் நம்ம கோட்டரி சேர்த்து அடிச்சிடுவான் हेलो एप्पडिपट्ट आलुन्नु अवनुक्के तेरियादा विलैयाट्टा अन्नैक्कु सोल्लिट्टान डेविड डेविड राजन अदाने अंदाल पेरु अवनल्लाम ओरु पेरिय आलु नेनैक्किरींगले नान यारुन्नु मरंदुटींगला दिल्लारुंगा கருப்பு கலர் வண்டியில கிறுக்க மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் வெள்ளை கார்ல பொண்ணு கூட இருக்கறப்போ அப்பாவியா இருக்கறான் ஏய் அவனோட பொண்ணு வரா ஸ்கூல் பசங்க முன்னாடி அவ போட்டு தள்ளுறது சாரா ஆண்டோனா ஆள் இறங்குறான் ராஜு கோபி இறங்குடா இன்னைக்கு நாம யாருன்னு அவனை காட்டிடுவோம் ஏய் இறங்குடா ஏய் இறங்குடா ஏய் இன்னைக்கு அவனை Hey! Ah, ma, ma! Hey! Hey! Never wanna be plain, just mess with. If you want it, then you finna just die. Count money in my checks on my checklist. Pull the trigger, reload and slide. I'ma die as a soldier, but I never let you take over. Skin red and my sticks got sober. What? But my heart will remain just cold as. நம்ம இன்னைக்கு துப்பாக்கி வச்சிருக்கவங்க கிட்ட மோதி இருக்கோம். விட்டுதல்ல அவனை மறந்துடுவோம். டேய் நீ போய் அங்கிளுக்கு ஒரு டீ எடுத்து வா எந்த கிறுக்கண்டாத நீ தேடுற கிறுக்கண்டா வேட்டக்கார கிறுக்கு நீ கூப்பிடுன்னு தெரியும்டா பண்ணாட தெரியும் சொல்றல்ல அப்ப எதுக்காக கூப்பிட்டேன்னு சொல்லு கொஞ்சம் லைன்ல இரு டீ குடி கூட இங்க ஆள் இல்லையா ஆ சொல்றேன் தம்பி ஆண்ட்ரூஸ் கால் மீ தி ஜோக்கர் you are the officer நீயே சொல்லு புதுசா ஒரு பொண்ண தூக்க போற அத என்கிட்ட சொல்லி என்ன கடுப்பேத்தணும்னு நினைக்கிறேன் yeah you are right man I wouldn't kill you you know why because you are so much fun better listen to what I'm saying போடா வெத்து வெட்ட நீ சொல்றத நான் கேக்குறதுக்கு நீ என்ன அப்பனா நீ சாமுவேல் கிட்ட என்னலாம் பேசுறேன்னு நான் கேட்டேன் அந்த பப்பள என்கிட்ட வேகாத போனை விட லூசர் I don't have time for losers. What? I'm not a loser. How dare you call me a loser? உங்களுக்கு கால் பண்ண அடுத்ததா சிம் மாத்த இன்னும் ரெண்டு கால் பண்ணிருக்கான். சிம் மாத்தனாலும் மொபைல் செட்ட மாத்தல. சேம் IMEI நம்பர்ல இருந்து தான் ரெண்டு காலும் போயிருக்கு. ஒன்னு நம்ம பில்டர் டேவிட்கா. So the great father is in the game. IMEI ட்ராக் பண்ணப்போ மூணு கால்ஸ்க்கு மூணு நம்பர் இருக்கு. ஆனா மொபைல் அதேதான். அவன் பண்ண ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். மூணாவது கால் இவனுக்கு போயிருக்கு. சத்யநாதன். இவனுக்கு அந்த கில்லர் ஏன் கால் பண்ணா? இப்ப மார்க்கெட்ல சைல்ட் அபியூஸ் நடக்குது. அதுக்கு இவன் தேவை. முக்கியமா நம்ம கில்லருக்கு பப்ளிசிட்டி வேணும்ல. ஹாய், போலீஸ் தானே? எனக்கு தெரியும். இதுக்காக அந்த ஆளு உனக்கு கால் பண்றான். யாரு? எப்போ? லாட்டிடியூட் லாஞ்சிடியூட வச்சு அஃபிஷியலா சொல்லணும்னா 7 நாள் முன்னாடி திங்கள் அன்னைக்கு நீ சிட்டியில் எப்பவும் வாங்குற ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி கரெக்டாக 3:05க்கு உனக்கு கால் வந்தது. யார் கால் பண்ணது? எல்லா விவரத்தையும் கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஆனால் அதை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை. அதை நீங்கள் பத்திரிகைக்காரன் திமிருன்னு நினச்சாலும் பரவாயில்ல. இந்த CBCIடிங்கிற அதிகாரத்தை வச்சு உங்கள் விறப்பெல்லாம் என்கிட்ட காட்டி இந்த சத்யநாதனை பயப்பட வைக்க நினச்சிங்கன்னா நான் ராத்திரி 1க்கு இருக்க போகும்போது வந்து ட்ரை பண்ணுங்க. சரி, கிளம்புங்க. மறுபடியும் இங்கே வந்துடாத. என்கிட்ட ஆட்டம் காட்டினா விழுந்துடுவேன். சர்வலன்ஸ்க்கு ஒரு ஆளை போட. இவனுக்கு சீக்கிரத்திலே நம்ம யாருன்னு காட்டுவோம். ஐயா சாமி, உனக்கு என்ன வேணும்? முறைக்காத. 1000 2000க்கு மேல ஒரு பைசா என்கிட்ட தேராது. என்னடா அப்படி பாக்குற? என்னடா உனக்கு வேணும்? இங்க எதுக்குடா என்ன கட்டி வச்சிருக்க? கேள்வியே இல்லை, எனக்கு பதில் தான் வேணும். இந்த மாதிரி ஓவரா சீட் போட்டா நான் பயந்துருவேனா? என்கிட்ட விளையாடாத, நான் உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன். மரியாதை கெட்டு போயிடும், கட்ட அவுத்து விட்டுரு. நீ வீணா என்கிட்ட விளையாடுனா அது உனக்கே வினையாயிடும். ஒன்று அளவை பண்டா, உனக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் அளவு வைப்பேன். அதை நான் செய்வேன். வாய் உதாரி விடுறேன்னு நினைக்காத. பேனாவை கையில் பிடிச்சே நீ செத்த. கண்ணா பின்னான்னு எழுதி உன் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துருவேன். அப்போ புரிஞ்சுப்பேன் நான் யாருன்னு. யாருக்கிட்ட? ஐயோ ஐயோ, என்ன செய்யற? என்ன செய்யற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன விடுறா? வேணாம். ஐயோ வேணாம். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிடுறேன். எல்லாத்தையும் சொல்ல. சத்தியமா அந்த ஆள் யாருன்னு தெரியாது. அந்த ஆளை பத்தி நான் எழுதணும்னு சொன்னா அதுக்காக ஒரு பைசா கூட எனக்கு அவ தரல. நான் அவனை பத்தி எழுதணும். போலீஸ் எல்லாரும் தப்பா நடக்கணும். எல்லாரும் அவனை பத்தி தான் பேசணும். அவனுக்கு பயப்படணும். இதை தாவை எழுத சொன்னா நான் முதல்ல அவனை நம்பல. ஒரு நாள் அவன் கொலை பண்ண போற டீட்டெயில்ஸை முன்னாடியே என்கிட்ட சொன்னான். அது நடந்த பிறகுதான் நான் அவனை நம்பினேன். எனக்கு அதில் பேர் கிடைக்குங்கிறதுனால நானும் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணான். அன்றைக்கி தான் உங்கள் பொண்ணை பற்றின விவரம் எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் பொண்ணு தப்பிச்சதை அவனால் ஜீரணிக்க முடியல. அதனால அவளை கொலை பண்ண போறேன்னு சொன்னான். அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்க பொண்ணை ஃபாலோ பண்ண. இப்படி இருந்தாலும் உங்கள் பொண்ணை தேடி வருவான்னு நினச்சேன். அப்போ தான் ஒரு நாள் அவன் ஃபோனை ட்ராக் பண்ணி போலீஸ் இங்கே வந்தாங்க. இதுக்காக அந்த ஆள் உனக்கு கால் பண்ணுறான். யார்? இதனால் எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு ஃபோன்லேயே கூட பேச வேண்டாம்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள் கவரில் ஒரு பென் டிரைவ் இருந்துச்சு. அதில் அவன் வாய்ஸ் ரெக்கார்டாக இருந்தது. என் கதைக்கு தேவையானதை அதில் பேசியிருந்தான். பொண்ணுங்களை கற்பழித்து கொலை பண்ண விவரங்கள் அவன் சொல்லியிருந்தான். ஆனால் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த விவரமும் அதில் இல்லை. அவனை ஒரு ஆன்டி ஹீரோவாக இந்த சமுதாயம் பார்க்கணும், அதுதான் அவனோட ஆசை. எதுக்காக எதுக்காக ஒன்றை தேர்ந்தெடுத்தா? அவனுக்கு ஏற்ற அந்த மாதிரி விஷயங்களை எழுதக்கூடிய ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தான். அந்த பெண்ணில் அங்கே தான் இருக்கு. என்னை ஒன்று செஞ்சிடாத, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் என் கட்ட அவுத்து விட்டுரு. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி நியூஸுக்கு தான் இப்போ மார்க்கெட்டு, அதுவும் சின்ன பொண்ணுகளை. அதான் அதை தான் நான் என்ன ஒன்று பண்ணிடாது. இனிமே நீ எழுதக்கூடாது, எழுதுறத பற்றி சிந்திக்கவே கூடாது. சார், டேவிட் இங்கே வந்துட்டு போகிறான். மேலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இல்லை, நல்லா ஸ்டைலாக அவன் சிகரெட் பிடிக்கிறான். நீ அது வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருக்கியா? போய் அங்கே என்னன்னு பாரு. என்ன என்னாச்சுங்க? குண்டு வெடிச்சிருச்சு. என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயா? டேவிட் சாரா, இப்போ கொஞ்ச நாளாக நான் சீக்கிரமே வந்துடுறேன். அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டு போகுது, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும்ல. பென்ட்ரைவா ஹைதர் அலி கலத்தது மாதிரி இருக்கு. இன்னுமா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? இதெல்லாம் தலையை சுற்றி பஸ்ஸு சக்கரத்து கட்டில் போட்டுறணும். 4 GB 2 படம் கூட ஏற்ற முடியாது. நான் உங்களுக்கு புது ஹார்ட் டிஸ்க் வாங்கி தரேன், இதை போட்டுடலாம். இது எங்கிட்ட கொடுக்கல, கொன்னுடுவேன். கொடுறா. வில்லியம்ஸ் யூஎஸ்ல இருக்கான். அவன் பேரில் இங்கே யார் கனெக்ஷன் எடுத்தது? போலீஸ்காரங்களும் கேட்டு போனாங்க. இந்த நம்பர்லேருந்து நிறைய கால்ஸ் போகுதான். சமீபத்தில் யார்கிட்டையாவது ஓட்டர் ஐடி ஃபோட்டோஸ் கொடுத்ததா ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரியெல்லாம் எதையும் கொடுக்கல. ஓகே, இது அது வெஞ்சர் பில்டர்ஸோட புது ப்ராஜெக்ட். வில்லியம்ஸ் அதில் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன், ஏன்னா லோன் வாங்குற மாதிரி இருக்கு. This is to inform you that you have been terminated from this firm for negligence and misuse of company properties. Henceforth, the management has decided to terminate you with immediate effect. You are requested to return all the company assets in your possession before leaving. கொஞ்ச நாள் முன்னாடி ஜோக்கர்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு ஆள் ஃபோனில் என்கிட்ட பேசினேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேடினப்போ வில்லியம் சாக்கோ, நம்ம கிரீன் கிளிஃப் வில்லா ப்ராஜெக்டோட ஒரு கிளைண்ட். அவரோட ஃபைல் செக் பண்ணப்போ அவர் கொடுத்திருந்த நிறைய டீட்டெயில்ஸ் அந்த ஃபைல்லே மிஸ் ஆகுது. அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் என்னை கூப்பிட்டு அந்த நம்பர் வாங்கியிருக்கேன். இன்னும் செக் பண்ணப்போ நம்ம கிளைண்ட்ஸ் பல பேரோட டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பல பேர்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கா. அந்த ஃபைல்ஸை நீங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுனால இப்போ உங்களை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன். இப்படியா இருக்குன்னா முதல்ல இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம ஆஃபீஸில் தர ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யாரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் எங்கே போனாலும் என் பார்வையில் இருந்து தப்ப முடியாது. சார், இந்த க்ளவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் சிமெண்ட்டும் மணலும் ஒட்டினதுக்கான நிறைய அடையாளம் இருக்கு. அந்த ஜுவல்லரி சிசிடிவியில் ரெக்கார்டான வண்டியோட ஸ்டிக்கரில் ஒரு லோகோ இருக்கு. அந்த பில்டோ அது அந்த டேவிடோட வெஞ்சர் பில்டர்ஸோட லோகோ. அது அப்போது இங்கே வேலை பார்க்குற ஒருத்தனை தான் நம்ம ரெண்டு பேருமே தேடிட்டுருக்கோம். சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு உன் ஆஃபீஸில் இருக்கிறவனே உன் பொண்ணை. நீ ரிலாக்ஸாக உட்காரு. கொஞ்சம் நேரத்தில் அந்த கிரிமினலை நாங்கள் இங்கேயே பிடிச்சிருவோம். தப்பு கணக்கு, நான் அவனை உனக்கு விட்டு தர மாட்டேன். கஸ்டடியில் அவனை எடுத்ததும் நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். உன் பொண்ணு அவனை பார்த்தா தானே ஸ்டேட்மெண்ட் தருவா. அப்போ நீ அவளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் தரேன்னு நானும் பார்க்குறேன். போடாவடியே, உன் லிமிட்டில் இருந்துக்கோ. ஒழுங்காக இருந்தால் நானும் ஒழுங்காக இருப்பேன். பெரிய இவனாட்ட இன்வெஸ்டிகேஷனில் நீ என் பொண்ணுக்கு இவ்வளோ டோர்ச்சர் கொடுத்தும் ஏன் தெரியுமா உன்னை விட்டு வச்சிருக்க? திருப்பி அடிக்க ஆரம்பித்தா அந்த நிமிஷமே உன் ஆயுசு முடிஞ்சிடும். ப்ளீஸ் கெட் அவுட். சார், அவன் இங்கே தான் இருக்கான். சார், இவன் தான் சார். இவனோட பேக்கில் இந்த ஸ்கூல் பொண்ணுங்களோட ஃபோட்டோஸும் அதோட க்ளவுஸும் இருந்தது. Hello, my boy. I'm so close to you. Look around, you son of a gun. Oh, man, I like this. Find me. Catch me if you can. Basement, thank you. Basement, thank you. என்னது கையில? இது ஒரு அங்கிள் கொடுத்தாரு, கேட் கிட்ட வெச்சு. இந்த டேபிளே இவ்ளோ டஸ்டா இருக்கு. அவ இங்க ஏதோ வரைஞ்சிட்டு இருந்தா. அது அழிச்சதுனால வந்திருக்கும். கொஞ்சம் மூஞ்சியை காட்டுப்பா. சீரியல் ஆக்டர்ஸை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு சீரியல் கில்லரை இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். இவனுக்கு என்ன வச்சுட்டு இருக்கீங்க சார்? நீங்கள் மட்டும் என் ஸ்டைலில் விட்டீங்க, இவன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கக்க வச்சிருவேன். அனுப்பி அவனை விசாரிக்கிறானா? சார், டேவிடோட லெஃப்டில் கிடச்ச அந்த பாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் காணாமல் போன 12 வயசு பொண்ணு நான்சி ஜோசப்போடது. ரிப்போர்ட்ஸ் படி இன்னொரு பொண்ணு அவன் கஸ்டடியில் இருக்கா. அங்கே டேவிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இந்த கவர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். நீ புத்திசாலினா, அது உனக்கு பயன்படட்டும். அது உனக்கும் தேவைப்படுற ஒன்றுதான். நீ இங்கே பார்க்க போகிறது தெய்வமோ சட்டமோ தரப்போகிற தீர்ப்பு இல்லை, அப்பன் தரப்போகிற தீர்ப்பு. Love you, Sarah. Love you too, Appa. ஏதோ ஒரு சின்ன பொண்ணை சேர்ல கட்டி வச்சிருக்கான். இது டிஜிட்டல் ஃபோட்டோ தான், ஃபைலை பார்த்தாலே தெரியுது. எடுத்த டைமையும் தேதியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபைலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேமராவில் ஜிபிஎஸ் இருக்கிற செட்டில் அது எடுக்கப்பட்ட இடத்தோட லேட்டிடியூடு லாஞ்சிடியூடு விவரத்தையும் அது காட்டிடும். அதை வச்சு சிம்பிளாக அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்துருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது சரி, இதை சொல்ல தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டியா ஜோஸ்? சிட்டியில் நடந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண சாம் கொல்லப்பட்டது ஹைவேஸில். சாமுக்கு அந்த கில்லரோட ஹைடிங் பிளேஸ் தெரிஞ்சிருக்க. டேவிட் இப்போ போகிறதும் சாம் போன அதே ரூட்டில் தான். சாலமன், என் ஃப்ரெண்ட் டேவிட் ராஜன் ஒருத்தன் ஊர் லிமிட்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். ஓகே, நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற வர அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடாது. என்னையா டேவிட், இப்போ போலீஸ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் வேணாம், இப்போ பழைய மாதிரி இல்லை. புதுசாக பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க, அதனால உன் வேலையை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு கொலைகாரனை தேடுறங்கிற பேரில் எங்ககிட்டயே சீன் போடாத. அவனை நாங்கள் பார்த்துக்கிறோம். ம், ए अप्पा बाइक मटल कार संकाटवार वेगत्तुक्कु नम्म ईडु कोडुक्क मुडियुम्नु तोणल is louder than the blood that will flow tonight. I need to see the fear within while I am wandering alone. Won't you come to me, my love? I need you by my side. Come and find me if you need me. My doors are open wide. I need to see your fear while I am wandering alone. Won't you come to me, my girl? David, ni thottupoita. That was one fine game. Yanakku yetha ediri nee oruthan da. Do you want to know why I am using a knife to kill you? Because guns are too quick. Kadaisi nimishathula da oruthan veerana illa kolayana therinjikka mudiyum. Adukku idu dhaan correct. Na yaarun therinjikka nee aavala irukalla. Vendan David, naan jeyikana. ஜெயிச்சே தீரணும். You bloody scumbag. I know who you are. ஏன் முன்னாடி வந்து நீ வீரவசனம் பேசினப்பவே நீ தோத்துட்ட. Then tell me, damn it, who am I? am I? Who am I? எங்கிட்ட முடிக்கணும்னு நீ சொன்னத நான் முடிச்சிட்டேன். இனிமே அவன் நம்ம வீட்டு பக்கம் வரமாட்டா. யார் அந்த ஆளு? மத்தவ மாதிரி வேஷம் போடுற ஒருத்தன் கூடவே இருந்தா. நான் உன்னை பார்க்க வேண்டாம் ஜேம்ஸ். அது யாருன்னு நீ தெரிஞ்சுப்பே. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு முகமோ உருவமோ இல்லை. குடும்பத்திலேயும் சமூகத்திலேயும் நல்லவனா ஏமாத்தி நடிக்கிற பலவித முகமூடிகள் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூஸ், இதிலே ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் விலங்கோட என் வீட்டுக்கு வா. ஜெயிச்சது நீங்க தான். நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகல, நமக்கும் தான். அந்த கிரிமினலை போட்டு தள்ளுங்கிற முடிவோட தான் நான் இங்க வந்தேன். இல்லைன்னா ஜெயில கொடுக்கறத நல்லா சாப்பிட்டு நம்மளை பார்த்து சிரிப்பா. பக்குவம் வந்ததும் அவளே முடிவெடுக்கட்டும். இது உலகத்துக்கு சொல்லலாமா வேண்டாமான்னு. உங்க பொண்ணு போலவே எங்கள் வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்கா. My family, it is the greatest wealth I shall ever possess. No matter what, none of us will ever have to walk alone. I can never thank enough my mother, who taught me that together we're truly a full circle. But above all this, there is that one person who always watched my back when I had to walk by myself. Love you, Sarah. That one person who always held me when I cried. I know, not everyone believes in superheroes. But for me, every day of my life, there's someone who stands by my side protecting me. My guardian angel, my constant companion, my first love. And that's my dad, David, my own very special superhero. The great father.